Hi friends, welcome to Max Corner. In this video, we daily this four kind of solution. Now, first sum, what do you say? If you have 6 people in a family, you have to say average. If you have 6 people in a family, you have to say average age, 22. Okay, now, in the family, you have to say a very low age. If you have the youngest person, you have to say their age is 7. 7 சொல்லி சொல்லிருக்காங்க ஓகேங்களா இண்டஸ்ட்ரி பர்சனோட ஏஜ் வந்து 7 சொல்லி சொல்லிருக்காங்க இப்போ அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலியோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு சொல்லி தான் நம்ம क्वेश्चनல கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் டோட்டல் ஏஜ் கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலில 6 மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 22 னு சொல்லிருக்காங்க அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படினா அவங்களோட அந்த ஃபேமிலில இருக்கவங்க மொத்தமா 6 பேர் இருக்காங்க அவங்களோட எல்லாரோட ஏஜ் ஆவரேஜ் சாரி அவங்க எல்லாரோட ஏஜ் வந்து ஆட் பண்ணா எவ்வளவு வரும் டோட்டல் ஏஜ் கிடைச்சிடும் ஓகேங்களா இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 132 அப்படிங்கிறது வந்து டோட்டல் ஏஜ் ஓகேங்களா இப்போ நம்ம க்வெஸ்சன் வந்துடலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 7 யங்கஸ்ட் பர்சனோட ஏஜ் வந்து 7 சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளவா இருக்கும் கேக்குறாங்க இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே 7 வயசு குறையுங்களா இப்போ வந்து டோட்டல் ஏஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 132 இருக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே 7 வயசு குறையும் அப்போ 132 இருந்தா மைனஸ் பண்ணணும் 132 மைனஸ் 7 வயசு குறையும் எத்தனை பேருக்கு குறையும் அப்படின்னா இங்க இருக்கிற 6 பேருக்குமே 7 வயசு குறைஞ்சிரும் இல்ல 132 மைனஸ் 7 × 4 = 42 132 மைனஸ் 42 அப்படிங்கிறது 90ங்கிறது டோட்டல் ஏஜ் எத்தனை பேருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 பேருக்கு ஓகேங்க மொத்தம் ஃபர்ஸ்ட் 6 பேர் இருந்தாங்க 7 வருஷம் இவருக்கு 7 வயசு தான் ஆகுது எங்கஸ்ட் பர்சனுக்கு அப்ப வந்து 7 வருஷத்துக்கு பின்னாடி போறோம் அப்படினா அவங்க பிறந்தே இருக்க மாட்டாரு அப்ப அந்த ஃபேமிலியோட டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படினா 5 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க ஓகேங்களா இப்போ 5 பேரோட டோட்டல் ஏஜ் வந்து 90 ஓகேங்களா அப்ப ஆவரேஜ் ஏஜ் அப்படி பார்த்தோம் அப்படினா 90/5 = 18 18 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபேமிலியோட ஆவரேஜ் ஏஜா இருக்கும் ஓகேங்களா சி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சி ஆப்ஷன் 18 இயர்ஸ் செகண்ட் சம் பாப்போம் பாயிண்டிங் டு ஏஸ் அ பாய் மனு செட் மனு ஒருத்தங்க மனு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க ஓகேங்களா மனுங்கிறது ஒரு லேடியா இருக்கனால நம்ம வந்துட்டு சர்க்கிள் டினோட் பண்ணலாம் இதுவே பாயா இருந்தா ஸ்கொயர் போட்டு நம்ம போடலாம் ஓகேங்களா மனுங்கிறவங்க ஒருத்தங்க வந்து சொல்றாங்க யாரை பார்த்து சொல்றாங்க அப்படின்னா ஒரு பாயை பார்த்து சொல்றாங்க ஓகேங்களா இதுதான் அந்த பாய் இது மனு இது அந்த பாய் அந்த பாயை பார்த்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா He is the only son of, okay, he is the only son of, the only child of my paternal grandfather. Question, how is the Manu related to the boy? How is the boy related to Manu? Now, what do you say? We will see in the reverse. My paternal grandfather is the father of the father. ஓகேங்களா இந்த பொண்ணுக்கு மனுக்கு வந்து தந்தை வழியில வந்த ஒரு தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அவரை பத்தி சொல்லியிருக்காங்க அந்த தந்தை வழியில வந்த தாத்தா நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு வந்து ஒரு அப்பா இருப்பாங்க ஓகேங்களா அவங்க அப்பாவோட அப்பா தான் வந்து தந்தை வழியில வந்த ஃபாதர் தாத்தா பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அடுத்து பார்த்தோம்னா பெட்டர் த ஒன்லி சைல்ட் ஆஃப் மை பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் அண்ட் ஹி இஸ் த ஒன்லி சன் சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இப்போ இங்க வந்தது வந்துட்டு பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா கண்டிப்பா மனுக்கு வந்து அம்மாவோட அப்பாவா அப்பாவோட அப்பாவான்னு தெரியணும் ஓகேங்களா பெட்டர்னல் அப்படிங்கும் போது நமக்கு அப்பாவோட அப்பா தான் அதனால இங்க வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வந்துட்டு இதுதான் அந்த ஒன்லி சன் ஓகேங்களா இப்ப பாருங்க மனு சார் ஹி இஸ் த ஒன்லி சன் ஆஃப் ஓகேங்களா ஒன்லி சன் இவங்களோட ஒன்லி சன் ஆஃப் ஒன்லி சன் ஆஃப் த ஒன்லி சைல்ட் ஆஃப் மை பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஒன்லி சைல்ட் ஆஃப் மை பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஓகேங்களா இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா அந்த பாய் வந்து அந்த மனுக்கு என்ன ரிலேட்டட் கேக்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அப்பா வந்து ஒருத்தரே தான் ஓகேங்களா அப்போ இவங்க ரெண்டு பேரும் யாரா இருப்பாங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டரா இருப்பாங்க இப்போ நம்ம கேட்டது வந்துட்டு அந்த பாய் வந்து மனுக்கு யாரு அப்படின்னா பிரதர் அந்த பாய் வந்துட்டு மனுக்கு யாரு அப்படின்னா பிரதர் லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து தேர்ட் சம் பார்ப்போம் தேர்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பி அப்படிங்கிறது ஒரு பிரைம் நம்பர் சொல்லியிருக்காங்க இங்க பி அப்படிங்கிறது ஒரு பிரைம் நம்பர் பகு எண் அப்படி பகா எண் அப்படி இருந்துச்சு அப்படின்னா வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பி அண்ட் பி பிளஸ் ஒன்னோட எல்சிஎம் கேட்கிறாங்க
ஒரு கிளாஸ்ல வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க ஓகேங்களா. ஒரு கிளாஸ்ல வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனித்தனியா இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, பாய்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படிங்கறத வந்து கேர்ள்ஸ் கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. பாய்ஸ் வந்து அங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னா, கேர்ள்ஸ் இருக்கிறவங்க கேர்ள்ஸ் விட டோட்டல்ல 12% அதிகமா இருப்பாங்க ஓகேங்களா. இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ல வந்துட்டு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லி பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. பாய்ஸ்ல எத்தனை பேர் இருப்பாங்களோ அவங்க வந்துட்டு கேர்ள்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட டோட்டல்ல 12% அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ பெர்சன்டேஜ் போது நம்ம டோட்டலா 100% எடுத்துக்கலாம் ஓகேங்களா. 100% நம்ம எப்படி ஸ்பிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் இருக்கிற ஆவரேஜ் ஓகேங்களா, பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் இருக்கிற பெர்சன்டேஜ் வந்து பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் 12%. அந்த மாதிரி 100% நம்ம பிரிச்சோம் அப்படின்னா 56-44 சொல்லி பிரிக்கலாம் ஓகேங்களா. பாய்ஸ் வந்து 56% இருப்பாங்க, கேர்ள்ஸ் வந்து 44% இருப்பாங்க ஓகேங்களா. இது ரெண்டே ஆட் பண்ணா 100% ஆயிரும். இது ரெண்டோட டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 12% ஆயிரும் ஓகேங்களா. இப்போ நமக்கு அவங்களோட ரேஷியோ கேட்கிறாங்க ஓகேங்களா. 56% அப்படியே எடுத்துக்கலாம். 56:44 இதை அகைன் 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 14:11 அப்படிங்கறத அவங்களோட ரேஷியோ B option 14:11 ஓகேங்களா. இது எக்ஸாக்டா இந்த மாதிரி பெர்சன்டேஜ் பிரிக்க தெரியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ப இந்த பாய்ஸும் கேர்ள்ஸும் ஆட் பண்ணா 100% இருப்பாங்களா. அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 100. ஏங்கிறது பாய்ஸ் வச்சுக்கலாம், பிங்கிறது கேர்ள்ஸா வச்சுக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 100% இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, டோட்டல்ல 12% சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ மைனஸ் பி வந்து 12% 56 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
ஒரு பழ வியாபாரி வந்துட்டு இது வந்துட்டு ரூபீஸ் வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து கவுண்ட் வச்சுக்கலாம். 2 ரூபாய்க்கு வந்து 3 பழம் வாங்குறாரு ஓகேங்களா. ஒருத்தர் வந்துட்டு 2 ரூபாய் கொடுத்து 3 பழம் வாங்குறாரு ஓகேங்களா. அந்த ரேஷியோல அவர் வாங்கும் போது அதை எப்படி சேல் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 ரூபாய்க்கு 1 பழம் சொல்லி சேல் பண்றாரு ஓகேங்களா. இது வந்து வாங்குறது காஸ்ட் பிரைஸ். 2 ரூபாய்க்கு 3 பழம் சொல்லி வாங்கிட்டு செல்லிங் பிரைஸ்ல என்ன பண்றாரு அப்படின்னா 1 ரூபாய்க்கு 1 பழம் சொல்லி விற்கிறாரு ஓகேங்களா. இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா அவர் 10 ரூபா லாபம் பெறதுக்கு ஓகேங்களா, அவர் வந்து டோட்டலா சேல் பண்ணும் போது 10 ரூபா ஒரு லாபம் வேணும் அப்படின்னா அவர் எத்தனை பழத்தை வந்து சேல் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு 10 ரூபா லாபம் ப்ராஃபிட் கிடைக்கும் சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா. இப்ப இந்த இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்ப 2 ரூபாய்க்கு 3 பழம் வாங்கியிருக்காரு ஓகேங்களா, 1 ரூபாய்க்கு 1 பழம் விற்கிறாரு ஓகேங்களா. ரேட் வந்து இந்த இடத்துல வேற வேறதான் இருக்கு. இப்போ நம்ம பழத்தை வச்சு சொல்லலாம் பாத்தீங்களா. இப்ப 3 ரூபாய்க்கு வந்துட்டு ஓகேங்களா 3 பழம் வந்து 2 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அவர் ஓகேங்களா. 3 பழத்தை
₹2 வாங்கியிருக்காரு. அப்ப மூணு பழத்தை சேல் பண்ணும்போது சேல் செல்லிங் ரேட்ல பார்க்கும்போது மூணு பழத்தை எவ்வளவு விற்பாரு? மூணு பழத்தை ₹3 விற்பாரு. ஏன்னா ஒரு பழம் ₹1 விற்கிறாரு. ஓகேங்களா, நல்லா பாத்துக்கோங்க. ஒரு பழத்தை ₹1 விற்கிறாரு. இப்ப அவர் மூணு பழத்தை ₹2 வாங்கியிருக்காரு அப்படின்னா மூணு பழத்தை எவ்வளவு விற்பாரு அப்படின்னா ஒரு பழம் ₹1 சொல்லி பார்த்தோம்னாலும் மூணு பழத்தை ₹3 விற்பாரு. இப்போ இதோட ரேட் இவரை பார்த்தோம் அப்படின்னா மூணு பழம் ₹2 வாங்கிட்டு மூணு பழம் ₹3 வித்தாரு அப்படின்னா அப்ப அவருக்கு மூணு பழம் விற்கும் போது எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா ₹1 ப்ராஃபிட் கிடைக்குது. கரெக்டுங்களா? மூணு பழத்தை ₹2 வாங்கிட்டு மூணு பழத்தை ₹3 அவர் சேல் பண்றாரு அப்படின்னா அவருக்கு டோட்டலா மூணு பழம் சேல் பண்ணும் போது எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா ₹1 கிடைக்குது. ஓகேங்களா? இவரு ₹10 ஓகேங்களா, ₹10 ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ₹10 கிடைக்கணும் ப்ராஃபிட். ஓகேங்களா, இன்டோ எத்தனை பழத்தை சேல் பண்றாரு அவருக்கு, நம்ம இப்படியே கூட போட்டுக்கலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா இவரு மூணு பழத்தை சேல் பண்ணும் போது, ஓகேங்களா, மூணு பழத்தை சேல் பண்ணும் போது அவருக்கு ₹1 ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா ₹10 ப்ராஃபிட் எப்ப கிடைக்கும், எத்தனை பழம் சேல் பண்ணும் போது கிடைக்கும்? இது வந்து கவுண்ட், இது வந்து ருபீஸ். ஓகேங்களா, இது எப்படி எழுதியிருக்கும் அப்படின்னா மூணு பழத்தை அவர் சேல் பண்ணும் போது அவருக்கு ₹1 ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ ருபீஸ் வந்து ப்ராஃபிட்ல, மூணு பழத்தை அவர் சேல் பண்ணும் போது அவருக்கு ₹1 ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா ₹10 ப்ராஃபிட்டுக்கு அவர் எத்தனை பழம் சேல் பண்ணணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணும் அப்படின்னா 3 × 10 = x × 1, அப்ப 30 = x. அவர் எத்தனை ருபீஸ் எத்தனை பழத்தை சேல் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ₹10 ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா 30 பழத்தை சேல் பண்ணாதான். ஓகேங்களா, 30 ஆரஞ்சஸ் சி ஆப்ஷன், 30 ஆரஞ்சை அவர் சேல் பண்ணாருனாதான் அவருக்கு வந்து ₹10 ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த டெய்லி டெஸ்ட் 4க்கான க்வெஸ்சனுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மேக்ஸ் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.